திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தியிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியின் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அங்கு மரியாதை செலுத்தியதற்காக பெரியார் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்திலும் அவர் மரியாதை செலுத்துகிறார். தனது பிறந்த நாளில் ஆடம்பரங்களை தவிர்த்து இந்த கொரோனா தொற்று மழை பாதிப்பு காரணமாக இந்த நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும், நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது. கோபாலபுரத்தில் கருணாநிதியினுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகாக அங்கிருந்து புறப்படக்கூடிய உதயநிதி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பாகவும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. இங்கு சென்னை வேப்பேரியை பெரியார் திடலில் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக்கிறாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தனது தந்தையுமான ஸ்டாலினிடம் அவர் வாழ்த்து பெறுகிறார். தொடர்ந்து திமுகவினுடைய இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் திமுக நிர்வாகிகளிடம் அவர் வாழ்த்துக்களை பெறவிருக்கிறார். அசுரல் தேவா, உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அவருடைய தொகுதி மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நேற்று முதலே அவர் பிறந்த நாளை முன்னிட்டு சேப்பாக்கம் மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இன்றும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் கே நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி உள்ளிட்டோர் வழங்கவிருக்கின்றனர். தனது பிறந்தநாள் தொடர்பாக நேற்று அவர் ஒரு வேண்டுகோள் ஒன்றினையும் திமுகவினருக்கு விடுத்திருந்தார். அதாவது 2015 விட அதிக மழை பெய்தும் பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லாததற்கு திமுகவினுடைய களப்பணி ஒரு காரணம் என்று தெரிவித்திருப்பதோடு தனது பிறந்த நாளை மையமாக வைத்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் திமுகவினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய நிர்வாகிகள் அவரது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகளை வழங்குவதோடு திமுகவினுடைய முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கக்கூடிய நிகழ்வுகளையும் அவர்கள் நடத்துகின்றனர். மக்களுக்கு பயனுள்ள வகையில் தனது பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் அமைவதுதான் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்றும் ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று திமுக சார்பாக இளைஞர் அணிச்சி நாளாக கொண்டாடப்படுவதுடன் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் பகுதி நிர்வாகங்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது.